ஹாய் கைஸ், வெல்கம் டு சுபு விலாஸ். நம்ம என்ன வீடியோ பார்க்கணும், யூனிட்ல எப்படி மணி சம்பாதிக்கிறது பார்க்க போறோம். இதை பத்தி இப்போ வீடியோ போட்டிருக்காங்க, நீ என்னடான்னு சொல்லி தானே உங்க நினைக்கிறீங்க. ஆமாங்க, 1000 பேர் வீடியோ போட்டிருக்காங்க, ஆனா நான் 4000 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு சில பேர் என்கிட்ட வந்து என்ன யூடியூப்ல சம்பாதிக்கலாம்னு கேட்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னா, 4000 சப்ஸ்கிரைபரோ 5000 சப்ஸ்கிரைபரோ 10000 சப்ஸ்கிரைபரோ இங்க விஷயம் இல்லைங்க. இங்க வந்து யூடியூப் எலிஜிபிலிட்டிய நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும், அதுதான் உங்க விஷயம், சரிங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கும். ஏன்னா நான் சேனல் ஓபன் பண்ணி 6 வருஷம் ஆகுது, அதுல ஏதோ வீடியோ போட்டேன், 1000 வீடியோ கிட்ட போட்டேன், நான் இது வரைக்கும் நான் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணல, அதுதான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வரேன். நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு, அந்த ரெண்டு விஷயத்த நான் என்ன சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கணும். மெயினா சப்ஸ்கிரைபர் வந்து 1000 பேரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஓகேவா? 1000 பேரை கம்ப்ளீட் பண்ணணும், இது ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஷார்ட்ஸ் நீங்க அந்த மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா கொஞ்சம் போட போட நீங்க கம்ப்ளீட் ஆகும், இது நீங்க யோசிச்சு வரலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா 4000 வாட்சிங் அவர்ஸ் வீடியோல 4000 வாட்சிங் அவர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா? இது ரெண்டு தான் மெயினான விஷயம், ரெண்டுத்தையும் தான் நீங்க பார்க்கணும். இப்ப 4000 வாட்சிங் அவர்ஸும் இந்த 10 மில்லியன் வியூஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஏன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியை அடைஞ்சிருவீங்க, சரிங்களா? இதுல இன்னொரு டெஸ்ட் இருக்கு. இந்த 4000 வாட்சிங் அவர்ஸ் வந்து 12 மாசம் 1 இயர் உள்ள கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? அப்படி 10 இல்ல நான் வியூஸ் ஷார்ட்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ண வச்சுன்னா இந்த 10 மில்லியன் வியூஸ் 3 மாசத்துல எக்ஸாக்ட்லி 90 நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கான இது எலிஜிபிலிட்டி ஆகும், ஓகேவா? நீங்க நல்ல வீடியோ கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அப்படி இல்ல சின்ன சின்ன வீடியோ போட்டு சார்ஜ் போட்டு என்டர்டைன் பண்ணி நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம், நீங்க இந்த ஈஸியா சார்ஜ் போட்டு அச்சீவ் பண்ணிடலாம் 10 மில்லியன், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி கிரியேட்டரா இருந்தீங்கன்னா கஷ்டங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ எதாவது போடுவோம், ஒரு டைம் வந்து ஃபன் வீடியோ போடுவோம், ஒரு டைம் சுகமான வீடியோ போடுவோம், ஒரு டைம் பாவமான வீடியோ போடுவோம், எல்லாமே போட்டு ஆனா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான இது வராது. ஆனா நீங்க சேமா போட்டீங்க, பண்ணி வீடியோ போடுறீங்கன்னா சேமா இருக்கணும், இல்ல வந்து வேற ஏதாவது டெக்னாலஜி பண்ணி போடுறீங்கன்னா சேமா இருக்கணும், இல்ல ஏதாவது கதை சொல்றீங்கன்னா அதையும் சேமா போட்டு இருந்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வர சப்ஸ்கிரைபர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் வந்து டெக்னாலஜி பத்தி பேசுறாரு, இவரை ஃபாலோ பண்ணலாம், இவர் வந்து கதை சொல்றாரு, இவரை ஃபாலோ பண்ணலாம், அதே டே டு டே நியூஸ் இருக்கு மதன் கோயில் அவர் சொல்ற மாதிரின்னா அதே மாதிரி நீங்க போடுற மாதிரின்னா அவரை ஃபாலோ பண்ணலாம் சொல்லி சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிதான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கவுண்டும் வாட்சிங் அவர்ஸும் கம்ப்ளீட் பண்றது ஈஸியான வழி. அதுக்கடுத்து இன்னொன்னு என்னன்னா ஷார்ட்ஸ். நீங்க யூடியூப் போனாலே மோஸ்ட்லி வீடியோ பார்க்கற ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு நல்லா நல்லா அந்த டைம்ல நீங்க ரொம்ப ஃபன்னியா போட்டு என்டர்டைன் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்ல 10 மில்லியன் அசால்ட்டா தூக்கி சாப்பிடலாம், இதை கரெக்டா நான் போச்சுங்க. 10 மில்லியன் தான் நம்மளுக்கு பெருசு, ஆனா நீங்க நல்ல கிரியேட்டரா இருந்தா அதான் செப்ப மேட்ரு. 10 மில்லியன் தான் என்ன, 1 கரோர் பா, 1 கரோரா அப்படின்னு சொல்லி பாக்காதீங்க, 1 கரோர் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க அச்சீவ் பண்ணீங்க. எனக்கு நான் எதோ பண்ணுவேன், என்ன லைக் பண்ண மாட்டாங்க, என்ன கமெண்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு வர லைக் 6, 7, 8 தான். ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வேணும், அதுக்கேற்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் வேணும், நம்ம ஃபேஸ் என்டர்டைன்மெண்ட் ஆகணும், நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் வராது, கோவம் வராது, நம்ம வச்சுட்டு என்ன பண்றதுன்னு அதான் நம்மளுக்கு பிரச்சனையே, சரிங்களா? இதெல்லாம் இதை அனுப்புனீங்கனாலே உங்களுக்கு இலக்கு லிஸ்ட் வந்துடும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீங்க உங்களுக்கு அதுக்கேற்றது கூகுள்ல இருந்து யூடியூப்ல இருந்து ஒரு இது ஃபார்ம் வரும், அதுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா மணி வரது 2 மாசம் ஆகுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள 2 மணி வந்துடும், நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அது எவ்வளவு வரும்னா வீடியோவா போட்டீங்கன்னா அதுல வந்து காமெடி சேனலுக்கு எவ்வளோ, அதுக்கடுத்து டெக்னாலஜி சேனலுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு இது கல்வினா வந்து போட்டிருக்காங்க, எஜுகேஷன் சேனலுக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காமெடி சேனலுக்கு 0.56 0.64 வரைக்கும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இதேமே உங்களுக்கு ஒரு வீடியோ, ஓகேவா? இதில் போட்டிங்கன்னா 1000 வியூவுக்கு தான் இந்த இது அமௌண்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிங்க. ஒரு வியூக்குல 1000 வியூ, இப்போ வீடியோ க்ரோர் கணக்கில் வீடியோ போனாதான் உங்களுக்கு அதிகமாக வீடியோட அமௌண்ட் வரும், அதை நல்லா தெளிவாக புரிஞ்சிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ போகணும். ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா இந்த 0.56 இருக்குல்ல அதுல 0.0056 தான் ஷார்ட்ஸுக்கு ஒரு வியூஸுக்கு தருவாங்க, ஒரு வியூஸுக்கு இல்லை சாரி 1000 வியூஸுக்கு தருவாங்க, ஓகேங்களா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கீங்க, ஓகேவா? இல்லை நான் போட்டேன் என் சேனல் எவ்வளோ வியூ இருக்கு அவ்வளோ வியூ போயிருக்கு ஏன் வரல அப்படின்னா நீங்க அதை 1000 டிவைட் பண்ணணும், ஓகேங்களா? 1000 டிவைட் பண்ணி அதை வந்து இந்த அமௌண்ட்ல நீங்க
இது பண்ண மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்காக சிலருமே வந்துட்டு எப்படி பார்த்து போய்ப்பாங்க, வியூஸ்லாம் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லைட்டா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கணக்கு எடுத்துருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டீங்க ஓகேங்களா. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் நடந்துட்டீங்கனாலும் அதை அடையத்துக்கு முன்னாடி மூணு மிஸ்டேக் பண்ணாது. காப்பிரைட், ஒருத்தவங்க வீடியோ எடுத்து உங்க சேனல்ல போடுறதோ இல்ல வேற ஏதாவது பாட்டு நல்லா இருக்கு அதை நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பாட்டு எடுத்து போடுறதோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா உங்க சேனல் காப்பி ரைட்டு விட வாய்ப்பு இருக்கு. மூணு காப்பி ரைட் தான் உங்களுக்கு உங்க சேனலுக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் காப்பி ரைட் விழுந்ததுன்னா அது 3 மாசம் டைமா, அடுத்த மூணு மாசத்துல இன்னும் 2 காப்பி ரைட் விழுந்ததுன்னா உங்க சேனலை பிளாக் பண்ணுவாங்க. இதனாலதான் நோட் பண்ணிக்கோங்க, உங்க சேனல்ல பிளாக் பண்ணிடுவாங்க. சோ இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். காப்பி ரைட் இஷ்யூ உங்க சேனலுக்கு வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அதுல கூட உங்களுக்கு வியூஸ் வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ நீங்க காப்பி ரைட் இஷ்யூ வராம பாத்துட்டீங்கன்னா உங்க சேனலுக்கு எலிஜிபிள் வந்துடும். சரிங்களா? இதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி யூடியூப்ல சக்சஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.